हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरम् ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் சில பிரபாத் ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் எயிட் பதம் இருபது நாம் நாம் முனி பக்தி யோக விதானர்த்தம் கதம் பஷ்யே மஹி ஸ்திரியக டிரான்ஸ்லேஷன் ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் பகுத்தறிந்ததால் தூய்மை பெற்று முன்னேறியுள்ள ஆன்மீகிகள் மற்றும் மன கற்பனையாளர்கள் ஆகியோரின் இதயங்களில் பக்தி தொண்டை பற்றிய தெய்வீக விஞ்ஞானத்தை விருத்தி செய்வதற்காக தாங்களே வந்து அவதரிக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது பெண்களான எங்களால் எப்படி உங்களை பூரணமாக அறிய முடியும் பிரபுபா ஜெய்சில பிரபாத் மிகச்சிறந்த தத்துவ கற்பனையாளர்களாலும் பகவானை நெருங்க முடியாது பரம சத்தியமான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகச்சிறந்த தத்துவவாதியினுடைய சிந்தனா சக்தியின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் என்று உபநிஷதங்களில் கூறப்பட்டுள்ளது உயர்ந்த கல்வியாலோ மிகச்சிறந்த மூளையாலோ அவரை அடி அறிய முடியாது அவரது கருணையை பெற்றிருப்பவரால் மட்டுமே பகவானை அறிய முடியும் மற்றவர்கள் பல்லாண்டு காலமாக அவரை பற்றிய சிந்தனையில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களால் பகவானை அறிய முடியாது ஒன்றுமறியாத பெண்ணை போல் பாவனை செய்யும் குந்தி தேவியால் இதே உண்மை உறுதி செய்யப்படுகிறது பொதுவாக பெண்களால் தத்துவவாதிகளைப் போல கற்பனை செய்ய முடியாது ஆனால் ஒரு விதத்தில் அவர்கள் பகவானின் ஆசையை பெற்றவர்களாவார்கள் ஏனென்றால் பகவானின் உயர்விலும் அவரது உயர்ந்த சக்தியிலும் அவர்களுக்கு உடனே நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது இதனால் பெண்களால் பகவானை மனப்பூர்வமாக வணங்க முடிகிறது பகவான் மிகவும் கருணையுள்ளவர் என்பதால் அவர் சிறந்த தத்துவவாதிகளுக்கு விசேஷ அன்பு காட்டுவதோடு நின்று விடுவதில்லை மனதின் நோக்கத்தை அவர் அறிவார் இந்த காரணத்திலா இந்த காரணத்தினால்தான் எந்த சமய நிகழ்ச்சிகளிலும் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மத பிரிவிலும் ஆண்களை விட பெண்கள் அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரிகிறது பகவானின் அதிகாரத்தை ஏற்பதெனும் எளிமையான சுபாவம் மனப்பூர்வமற்ற பற்றை விட அதிக நற்பலனை அளிக்கக்கூடியதாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் எயிட் பதம் இருபதுடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் இருபத்தி ஒன்று ஒன்று கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக டிரான்ஸ்லேஷன் எனவே வசுதேவரின் புதல்வரும் தேவகியின் இன்பமும் நந்தருக்கும் பிருந்தாவனத்தின் மற்ற இடையர்களுக்கும் செல்வனும் மேலும் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் உற்சாகம் அளிப்பவருமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு எனது மரியாதையான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் பர்போட் பை ஷில பிரபுபா ஜெய் ஷில பிரபா இவ்வாறாக எந்தவித பௌதீக சொத்தினாலும் அணுகப்பட முடியாதவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரது விசேஷ கருணையை அவரது தூய பக்தர்களுக்கு காட்டவும் அசுர இயல்பு கொண்டவர்களின் எழுச்சியை ஒடுக்குவதற்காகவும் அவரது எல்லையற்ற அசாதாரணமான கருணையால் அவரது சுய வடிவுடன் பூமியில் தோன்றுகிறார் குந்தி மகாராணி முக்கியமாக மற்றெல்லா அவதாரங்களுக்கும் மேலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகையை அல்லது அவதாரத்தை வணங்குகிறாள் ஏனென்றால் இக்குறிப்பிட்ட அவதாரத்தில் அவர் மிகவும் அணுகத்தக்கவராக இருக்கிறார் ராமாவதாரத்தில் அவரது குழந்தை பருவத்திலிருந்தே அவர் ஓர் அரசரின் மகனாக இருந்தார் ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அவர் ஓர் அரசரின் மகனாக தோன்றிய போதிலும் அவர் தோன்றிய உடனேயே அவரது நிஜமான தாய் தந்தையரின் அதாவது மகாராஜா வசுதேவர் மற்றும் மகாராணி தேவகியின் பாதுகாப்பை விட்டு பிருந்தாவனத்தில் உள்ள யசோதா தேவியின் மடிக்கு சென்று விட்டார் ஒரு சாதாரண இடைச்சிறுவனின் பாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்காகவே பகவான் அங்கு சென்றார் அவரது பிள்ளை பிள்ளைப்பிராயத்தில் லீலைகளை கொண்ட அந்த புண்ணிய பூமியான பிரஜபூமி புனிதமான பூமியாகும் ஆகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் ஸ்ரீராமரை விட கருணை மிகுந்தவர் ஆவார் அவர் குந்தி தேவியின் சகோதரரான வசுதேவரிடமும் அவரது குடும்பத்தினரிடமும் பேரன்பு கொண்டிருந்தார் என்பதில் சந்தேகமில்லை அவர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்திருக்கவில்லை என்றால் அவரை தனது மருமான் என்று அழைக்கவோ பெற்றோர் பாசத்தில் அவருடன் உறவு கொண்டாடவோ குந்தி மகாராணிக்கு சாத்தியமாகி இருக்காது ஆனால் நந்தரும் யசோதையும் அதிக பாக்கியசாலிகள் ஆவார்கள் ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணரின் மற்றெல்லா லீலைகளையும் விட அதிக கவர்ச்சியுடையதான அவரது பிள்ளை பிள்ளைப்பிராயத்து லீலைகளை அவர்களால் சுவைத்து அனுபவிக்க முடிந்தது பிரஜபூமியில் பகவான் நிகழ்த்திய பிராயத்து லீலைகளுக்கு இணையான வேறு லீலைகள் கிடையாது அந்த லீலைகள் சிந்தாமணி தாமம் என்று சம்ஹிதையில் விவரிக்கப்படும் சுயமான கிருஷ்ண லோகத்திலுள்ள அவரது நித்தியமான லீலைகளின் மாதிரிகளாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது எல்லா தெய்வீகமான பரிவாரங்களுடனும் விரஜபூமிக்கு எழுந்தருளினார் எனவே விரஜவாசிகளுக்கு இணையான அதிர்ஷ்டமுள்ளவர்கள் வேறு யாருமில்லை என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உறுதி செய்தார் முக்கியமாக பகவானின் திருப்திக்காக அனைத்தையும் தியாகம் செய்த இடையர்குலப் பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள் நந்த யசோதையுடன் அவர் நிகழ்த்திய லீலைகளும் இடையர்களு இடையர்களுடன் அவர் நிகழ்த்திய லீலைகளும் முக்கியமாக இடை சிறுவர்களுடனும் பசுக்களுடனும் அவர் நிகழ்த்திய லீலைகளுமே அவர் கோவிந்தன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தன கோவிந்தனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிராமணர்களிடமும் பசுக்களிடமும் அதிக விருப்பம் கொண்டவராவார் அதாவது பிராமண பண்பாடு மற்றும் பசு பராமரிப்பு ஆகிய இந்த இரு விஷயங்களையே மனிதனின் முன்னேற்றம் சார்ந்துள்ளது என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது இந்த இரண்டும் இல்லாத இடத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் எயிட் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன் இருபத்தி ஒன்றுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி